எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். பெரியவங்க சொல்லுவாங்க, காது கொடுத்து கேளுங்கள், கவனமாக கேளுங்கள், பாதி வெற்றி வாழ்க்கையிலே பணிவுடன் கேட்பதாலேன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு சாதனையாளரினுடைய சிற்றுண்டி எது தெரியுமா? ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் எல்லோருக்குள்ளேயுமே ஒரு சின்ன புள்ளத்தனம் ஒளிஞ்சிருக்கும். அது என்னன்னா, இப்போ ஒரு செயலை நாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த செயலை நான் தான் முதல்ல செய்கிறேன், எனக்கு முன்னாடி அதை வேறு யாருமே செய்யலை என்கின்ற எண்ணம் நமக்குள் இருக்கும். உண்மையை சொல்ல போனால் அந்த செயலை நமக்கு முன்னாடி நிறைய பேர் செஞ்சுட்டு போயிருப்பாங்க. எங்கேயாவது ரெண்டு மருத்துவர்கள் ஒத்து போய் பார்த்துருக்கீங்களா? ரெண்டு இயக்குநர்கள் ஒத்து போய் பார்த்துருக்கீங்களா? காரணம் என்னன்னா அதுதான், எல்லோருமே பாராட்டை விரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். வெகு சிலர் மட்டும்தான் விமர்சனங்களை காது கொடுத்து கேட்கிறார்கள். பாராட்ட விரும்புறது தவறு என்று நான் சொல்ல வரல. அதற்கு அடிப்படை தேவை என்ன தெரியுமா? நாம் மற்றவர்களை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தை பொறுத்தவரையில் எதை நாம் கொடுக்கிறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும். இப்போ ஒருவருடைய தரத்தை பார்த்து, ஒருவருடைய தன்மையை நாம் ரசிக்கிறோம் என்று சொன்னால், அதை நாம் பாராட்டுகிறோம் என்று சொன்னால், அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த தரம், அந்த தன்மை நமக்குள் இருக்கிறது, அதனால் அதை நம்மால் ரசிக்க முடிகிறது, அதை நம்மால் பாராட்ட முடிகிறது. ஆக எல்லோருக்கிட்டையும் நாம் பாராட்டை எதிர்பார்க்க முடியாது, எல்லோரும் பாராட்டுக்குரியவர்களாக ஆக முடியாது. சரி, பாராட்டு கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம எல்லோருக்குள்ளேயுமே ஒரு எண்ணம் இருக்கும். அது என்னன்னா, எப்பயுமே எனக்கு பாராட்டு மட்டும்தான் கிடைக்கணும், நான் என்றைக்குமே பாராட்டுக்குரியவனாக மட்டும் இருக்கணும் என்கின்ற எண்ணம் நம்மில் பல பேருக்கு இருக்கிறது. உண்மையை சொல்ல போனால், பாராட்டு மட்டுமே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு சொன்னால், அவங்களால நிச்சயமாக வாழ்க்கையில முன்னேற முடியாது, ஒரு சாதனையாளராக ஆக முடியாது. விமர்சனங்களை பொறுத்து கொள்ளுங்கள், விமர்சனங்களை காது கொடுத்து கேளுங்கள். ஒன்றும் இல்லை, நம் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்கிட்ட போய், வேற கட்சியினுடைய ஒரு இளம் தலைவர் போய் ஐயா கிட்ட ரொம்ப வருத்தத்தோடு பேசினாராம், என்னை எல்லாரும் விமர்சனம் செய்கிறாங்க, என்னை எல்லாரும் திட்டுறாங்க, அது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை தருது என்ற ஒரு வருத்தத்தோடு ஐயா கிட்ட பேசியிருக்கார். அதற்கு உடனே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதற்கு இப்படி பதில் சொல்லியிருக்கிறார், நீ விமர்சிக்கப்படுகிறாய், நீ விமர்சிக்கப்படுகிறாய் என்று சொன்னால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம். பரிசுகளும் பாராட்டுகளும் தான் உன்னுடைய வளர்ச்சியை அடையாளப்படுத்தணுமா என்ன? அவமானம், அவதூறு, பொறாம, திட்டுக்களும் கூட உன்னுடைய வளர்ச்சியை அடையாளப்படுத்தலாம். நேர்மையான விமர்சனங்களை உன் மீது சுமத்த முடியாதவன் தான் அவதூறுகளை கிளப்புவான். உண்மையை சொல்ல போனால் அசல் வெற்றி அதுதான் என்று கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒன்றும் இல்லைங்க, இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் வளர்றான், முன்னேறுகிறான் என்று சொன்னாலே அவனை குறை சொல்வதற்கென்றே, அவன் மீது பழி சுமத்துவதற்கென்றே, அவனை திட்டுறதுக்குனே கங்கணம் கட்டிக்கிட்டு சில பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. மூ மேத்தா அவர்கள் அழகாக ஒரு கவிதையிலே சொல்லியிருப்பார், படுத்து கிடப்பவனுக்கு பூமி ஒரு பாய், எழுந்து நடப்பவனுக்கு அது ஒரு பாதை, பயணப்படுபவனுக்கு விமர்சிக்க நேரம் இல்லை, படுத்து கிடப்பவனுக்கு அதை விட்டால் வேற வேலையே இல்லை என்று அவர் சொல்லியிருப்பார். ஆக ஒரு சாதனையாளர் ஆக வேண்டும் என்று சொன்னால், விமர்சனங்களை பொறுத்து கொள்ளுங்கள், விமர்சனங்களை காது கொடுத்து கேளுங்கள், விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.